விஷன் கேர், நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். அழகா இருக்கப்பா, சூப்பரா இருக்கு. ஒரு படம் எடுத்தா நல்லா இருக்கும், முடியல நல்லா கிளியரா இருக்கும். படம் எடுத்தா படமெடுத்தான் இருக்கும். ராகவன கூப்பிட்டு படம் எடுத்தா என்ன வடிவா எடுப்பாரு? சரி, உங்கள்ட்ட நான் உங்க கேக்குறேன், நீங்க வளமையா பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல நீங்க படம் போட்டது வடக்கம் தானே. தூக்க ஆடி இப்படி நிறைய இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க, படங்கள் எல்லாம் எடுத்திருக்கீங்க. சும்மா ஒரு படம் ஒண்ணு போட்டா நீங்க எதிர்பார்ப்பு இருக்கும் தானே, இவ்வளவு லைக் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. லைக் யாருக்குதான் பிடிக்காது? பிடிக்குதா? சும்மா ஒரு படத்துக்கு நீங்க எத்தனை லைக் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை பொறுத்தவரை எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை லைக்ஸ் கிடைக்கிறது என்பதை பற்றி நான் ஆர்வம் காட்டுவது இல்ல. நாங்க அழகா இருக்கிறோம் என்பது மற்றவங்களுக்கு தெரிஞ்சா சரி. ஆனா சில விஷயம் இருக்குதானே, உதாரணமா கிரிக்கெட் ரேட்டிங்ஸ் வருது, எங்கேயாவது கஷ்டப்பட்டு தேடி எடுத்து ஒரு பதிவு ஒன்று போடுவோம். இல்லாவிட்டால இந்த ட்ரம்ப பத்தின ஒரு விஷயம், ஒரு நல்ல கார்ட்டூன் எங்கேயாவது கிடைத்தா, ஒரு நல்ல விஷயம் ஒன்று எங்கேயாவது ஷேர் பண்ணணும்னு சொன்னா அது கொஞ்சம் கூட பேருக்கு போய் சேர்ந்தா நல்லா இருக்க முடியும் யோசிக்கிறார். ஆனா அறிவுபூர்வமான விஷயங்கள் அதிகமானவருக்கு போய் சேர்றாரு. எங்களுக்கு பிடிச்ச சில ஆத்மார்த்தமான சில கலைத்துவமான விடயங்களை பகிரும் போது நிறைய பேருக்கு போய் சேர்றாரு. ஆனா ஒரு படம், எங்கேயாவது நாங்க இப்படி ஒரு போஸ்ட் கொடுக்குற படம் இல்லாட்டி இப்படி ஒரு போஸ்ட் கொடுக்குற படம் அதிகமானவருக்கு போய் சேரும். சிரிப்பா இருக்கும் சில நேரங்களா, சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் போய் சேருது. எந்தெந்த படத்துக்கு லைக் வரும், அந்த படத்துக்கு லைக் வராது, எந்தெந்த படத்துக்கு தேவையில்லையோ அந்த படத்துக்கு எக்கச்சக்கமான லைக் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அப்படி யோசிக்கிறது. இப்ப பாருங்க, இந்த நான் சொன்ன யாழ்ப்பாணத்துல எடுத்த சில படங்கள் சில வித்தியாசமான இடங்கள். இப்ப நான் மாவிலாறு போன நேரம் எடுத்து போட்ட படங்கள் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது, அதை தேடி நிறைய பேர் போனார்கள் நடந்த போது ரொம்ப சந்தோஷம். இது ஒரு விதமான இப்ப இந்த லைக்ஸுக்கு ஆசைப்படுறது இல்லைன்னா லைக்ஸ் போய் சேர்ந்ததா, நாங்க போட்ட படம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்ததா என்று யோசிக்கிறதுலயே நிறைய இளம் தலைமுறையினர், ஏன் கொஞ்சம் நடுத்தர வயது தலைமுறையினர் கூட கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளாவதாக ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்லுது. அதை பத்தி பேசுறதுக்காகத்தான் இவ்வளவு விஷயத்துக்கு வந்தோம். இந்த காலையில கூட சூரியராயங்கள நாங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், பேஸ்புக் நிறுவனம் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு போஸ்டுக்கும் எத்தனை லைக்ஸ் கிடைக்கிறது என்ற விஷயத்தை மறைக்க இருப்பதை பற்றி இப்ப யோசித்துக் கொண்டு வருவதா? ஆமா, இதன் மூலமா நிறைய பேரின் உள தடமாற்றங்களையும் மனோவியல் பிரச்சனைகளையும் நிறுத்திக் கொள்ளலாம் இல்லைன்னா குறைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஆய்வு வந்து சொல்லுது. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிரபலமா இருக்கிறவங்க, குறிப்பா அரசியல் இருக்கவங்க, விளையாட்டுல இருக்கிறவங்க, அப்புறம் சினிமா துறை இருக்கவங்க, ரொம்ப இருக்கிறவங்க, பிரபலங்கள் கலைத்துறையில இருக்கவங்க, பொதுவா இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா கலைத்துறையில இருக்கவங்க, கல்வி உத்தரவங்க, இப்படியான எல்லாரையும் சேர்த்துக்கோங்க. இப்ப சொல்லுங்க, இப்படியானவங்க பாத்தீங்கன்னா அவங்க போடுற ஒவ்வொரு போஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு படமா இருந்தாலும் சரி, அதிகமா லைக் வரும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. சமூக வலைத்தளங்கள் எதிர போட்டாங்க, அவங்க வந்து அதிகமான ஒரு பார்வையிடணும் கூட ஆசைப்படுவாங்க. இல்லன்னு சொல்லுவாங்க. அப்படியானவங்க போட்ட உடனே அந்த மாதிரி சில லைக்ஸ் எல்லாம் அல்லது கொமெண்ட் எல்லாம் வரலன்னு சொன்னா, அது கொமெண்ட் வந்து வாரது, அதை போடுறது, அது பிழையா வாரதோ தவறா வாரது ரெண்டா விஷயம். இந்த லைக் வாரது அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா வரும்போது சில பேர் குறைய வந்தா ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருவாங்க. ஐயோ, இவ்வளவு பேர் தான் என்ன செய்தது, இதை டெஸ்ட் செய்து பார்ப்பதற்காக ஏழு நாடுகள், நம்ம நண்பர்களால் நிறைய பேர் இருக்க நாடு. இப்ப நீங்க யூடியூப்ல எந்தெந்த நாடுகள்ல இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கீங்களோ தெரியாது, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, ஜப்பான், இத்தாலி, அயர்லாந்து, பிரேசில், இந்த நாடுகள்ல இருக்கிற அநேகமான இன்ஸ்டாகிராம் பாவனையாளர்களுக்கு இந்த நடைமுறை வந்திருக்கு. அதாவது போஸ்ட் போட்ட நாங்க மட்டும்தான், உதாரணமா மனோஜ் ஒரு இன்ஸ்டாகிராம் படம் போட்டான்னு சொன்னா மனோஜுக்கு மட்டும் தான் தெரியும் அதுக்கு எத்தனை லைக்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி. பார்க்கிற எனக்கோ, இதை படம் பிடித்துக் கொண்டிருக்க ராகவனுக்கோ, இதை பார்த்துக் கொண்டிருக்க உங்களுக்கோ தெரியாது அந்த போஸ்டுக்கு எத்தனை லைக்ஸ் இருக்குன்னு சொல்லி. எனவே இதன் மூலமாக மனோஜ் நிம்மதியாக தனக்கு பிடித்த விஷயங்களை ஷேர் செய்யலாம். அதாவது சில பேர் நாங்க யோசிப்போம், உதாரணமா நான் ஏதாவது எனக்கு பிடித்த ஒரு வெளிநாட்டு அரசியல் விஷயம் ஒன்று இல்லாவிட்டால் உள்நாட்டில் இருக்கிற சமூக பிரச்சனை ஒன்றை ஷேர் பண்ணும் போது இதுக்கு லைக்ஸ் ரொம்ப குறைவா வருது, அதை ஷேர் பண்ணக்கூடாது, எனக்கே வெளியிட்டார் தகவலை.
அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டோம் என்று இப்போது இருக்கிறார்கள். ஆனால் இப்படியான நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி பல சமூகவியலாளர்கள் மார்க் சுகர்பர்க்கை வலியுறுத்தி இருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, நாங்கெல்லாம் இந்த காலத்துல லைக் அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நீ எனக்கு லைக் பண்ணாதான் நான் உனக்கு லைக் பண்ணுவேன். இப்படி ஒரு டீலிங் நடைமுறையும் இங்க இருக்கு. பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னதான் டாலிங் டாலிங் போட்டு கடத்திக் கொண்டிருந்தாலும் கூட இந்த லைக்ஸ் டீலிங் பொதுவாக பேஸ்புக்கில் சமூக வலைதளங்களில் நடைமுறையில் இருக்கு என்பதை நீங்களும் நாங்களும் ஏற்றுக்கொள்ளதான் வேணும். ஏன்னா இப்ப உலகம் பாத்தீங்கன்னா கைக்குள்ள வந்ததால ஒரு நினைச்சா டக்குன்னு படம் பிடிச்சி போடுறோம். அது எங்களுடைய கை தொலைபேசி இருக்கிறதால பிரச்சனை இல்லை, நாங்க பிடிச்சி போடுறோம். இதுக்கு லைக் வரல வந்துச்சுன்னு சொல்லி கவலைப்படுறது நாங்க தான். அதனால இந்த சமூக வலைத்தள பாவடைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் இது. யாருமே மன அழுத்தத்துக்கு உள்ளாக மாட்டோம். ஐயோ உங்களுக்கு ஒரு லைக் வந்திருக்கு, எனக்கு வரலையே. அதை பத்தி மனோஜ் கவலைப்படவே மாட்டேன். மனோஜ் பேஸ்புக் இந்த போன்ற சமூக வலைத்தளங்களே இல்ல, இதனாலதான் இல்ல. காலையிலே சூரியராங்கல சொல்லும் போது சமூக வலைத்தளங்களில் உலவுகின்ற சில ஜந்துக்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தேன். ரெண்டு மூன்று பேர் மனம் புண்பட்டிருக்கிறார்கள் போல தெரிகிறது. ஜந்துக்கள் வரும்போது நாங்கெல்லாம் ஒவ்வொரு விதமான சமூக விலங்குகள் தானே. பொதுவா மனிதர்கள் சமூக விலங்குகள். அதைத்தான் நான் கொஞ்சம் டீசென்டா இன்னும் கொஞ்சம் மேலதிகமா பூச்சி பூசி ஜந்துக்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தேன். அப்படி ஏதாவது மனம் புண்பட்டிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க தாராளமா. என்னையும் சேர்த்துதான் அதுல சொல்லியிருந்தேன். இப்போ இந்த விஷயம், அதாவது பேஸ்புக்கில் ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு போஸ்டுக்கும் லைக்ஸ் எத்தனை என்று சொல்லி வெடிக்காட்டாமல் இனிமேலும் பேஸ்புக் செய்ய இருப்பது உண்மையில் ஆரோக்கியமானதா நல்லதா இல்லாவிட்டால் ஏன் இது நாங்க பார்த்துக்கொள்றோமே எங்க பாட்டை? எங்களுக்கு அந்த உரிமையை தாருங்கள். நாங்க லைக் வெளியே எத்தனை தெரியும் என்று சொல்லி காண்பிப்பது, எங்கள் கையில இருப்பதாக ஒரு பிரைவசி செட்டிங் கொண்டு வருவது நீங்க ஆதரிக்கின்றீர்களா? இதில் எது வந்தால் நல்லது ஆரோக்கியமானது என்று சொல்லி நீங்க தாராளமா என்னுடைய மனோஜுடைய இந்த விவாதத்துல நீங்களும் கமெண்ட்ஸ் மூலமாக கீழே வந்து இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களையும் வர வைக்க நாங்க காத்திருக்கோம். லைக் போட மறந்துடாதீங்க. இது யூடியூப், லைக் பண்றதுல ஷேரும் ரொம்ப முக்கியம். மறந்துடாம நிறைய பேர் கொண்டு போய் சேர்ப்பது உங்க கையில கடமையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூரியன் யூடியூப் தளத்துக்கு என்ன செய்யணும்? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் என்ன நல்லான சப்ஸ்டிடியூட் சொல்ல பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்பேன் நண்பர்களே, வணக்கம்.